ராஜ்நாத் சிங் அங்க வரணுங்கிறீங்களா சார்? நீங்க பாருங்க, இந்த நாடு முழுக்க நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்காங்க. நீங்க வேணும்னே தமிழ்நாட்டு ஊடகங்கள் பிரதமரை கொச்சப்படுத்துறதுக்காக நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க. அது அந்த அது வருத்தம் இருக்கு எனக்கு. ஒரு நாட்டுடைய பிரதமர் ஒரு இட்டாலியன் சோனியாவுக்கு எதிராக இந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கோ இந்த மாதிரி டாக் ஷோ நடத்துறதுக்கோ எந்த ஊடகத்துக்கு தைரியம் வந்தது? என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா? 10 வருஷத்தில் அந்நிய பெண் வெள்ளத்தோலை கண்டா பயப்படுது சார். நம்ம மீடியா, நம்ம மக்கள் பயப்படுறாங்க. எந்த விவசாயி அன்னைக்கு போய் உட்காந்தாங்க இந்த 10 வருஷத்தில்? ஏன்னா இட்டாலிக்காரி வெள்ளக்காரி இல்லை, பயப்படும்ல. இது இந்தியன், யார் வேணா இடதுகாலால இது பண்ணுவாங்க. அதனால சொன்ன வெள்ளக்காரி கண்டு பயப்பட்டவங்க நாம. இன்னைக்கு ஒரு இந்தியங்கிறதுனால கொச்சப்படுத்துறீங்க நீங்க. இல்லங்க, இந்த வெள்ளக்காரி சோனியா காந்தி இருந்த சொரேனா இந்த 2.5 வருஷத்துக்குள்ளயா? இல்ல இல்ல, வி ஃபியர்டு சோனியா, வி டோன்ட் ரெஸ்பெக்ட் மோடிஜி. இன் தமிழ்நாடு ஒன்லி, வேற எங்கே நடக்கல போராட்டம். அதனால ராஜ்நாத் சிங் கூப்பிட்டு பேசியிருக்கார், அருண்ஜேட்லி கூப்பிட்டு பேசியிருக்கார். அவங்க நாங்கள் என்னென்னது பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் பிடிவாதமாக போராட்டம் நடத்துறதுங்கிறது தேவையில்லாது. ஆகவே நான் சொல்கிறேன், ஐயா கண்ணு என்னோடய நீண்ட நாள் நண்பர். ஐயா கண்ணை பற்றி முழுமையாக எனக்கு தெரியும், என்னை பற்றி ஐயா கண்ணுக்கு தெரியும். அதனால் நான் ஐயா கண்ணு அவர்கள்ட்ட என்னோடய கோரிக்கையே, ராஜ்நாத் சிங் அவர்களும் அருண்ஜேட்லி அவர்களும் பேசியிருக்காங்க. அவர் ராஜ்நாத் ஐயா கண்ணே நேற்று என்ன சொல்கிறார், இதுவரை நாங்கள் இருந்த அரசாங்கங்களோடு பேசியதை விட இது திருப்திகரமாக இருக்குது, இருந்தாலும் நான் என் போராட்டத்தை தொடர்வேன்னு. இன்றைக்குமே சொல்கிறேன்னா, ஒரே நாளில் இந்த 69 வருஷத்து 70 வருஷத்து பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாது. முழுமையாக விவசாயிகள் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. நம்ம தமிழகத்தில் வந்து 22 பேர் இறந்துருக்காங்க, தமிழக விவசாயிகள். அந்த சம்பந்தமாக அவங்க ஒதுக்கி இருக்க விவசாயி அந்த செத்து இல்லாமல் அந்த நஷ்டஈடு விவசாயிக்கு 1748 கோடி. இதே கர்நாடகாவுக்கு 1300 கோடி தான் சார். அது பண்ணிருக்கான். நம்ம சாதாரண ஒரு கென்யாவுக்கு அந்த அந்த விவசாயிகளுக்கு 680 கோடி. அவங்க நம்ம நாட்டை விட அவங்க நாட்டுக்கு என்ன முக்கியத்துவம்? அனதர் விதண்டாவாதம் உங்களோடது. ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலானது தனி. அதையும் இதையும் கம்பேர் பண்ணாரு. சொந்த நாட்டை பார்க்க முடியாது, அந்த நாட்டை சொல்ல முடியாது. எங்க இந்த சொந்த நாட்டை பார்க்க தாங்க 30% மருந்து கொடுக்கறது. மருந்து விவசாயம் இதுதான் சொன்னேன். நீங்க ஆன்டி மோடி மைண்ட் செட்டை யூ கைண்ட்லி சேஞ்ச். நான் என்ன சொல்றேன், இங்க 1200 கோடி கொடுத்துருக்கு. நீங்க உங்களோட வரிப்பணம் என்ன? நான் தரேன். நீங்க இதுவரைக்கும் கட்டின வரிப்பணத்தை விவசாயிகள் கூப்பிட்டு ஒரு அரசாங்கம் பேசி இருக்கு, அதை மதிக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன விதண்டாவாதம் பேசி கொண்டு இருக்கீங்க? நீங்க இங்க பாருங்க, அதை பத்தி கேட்கவே வேண்டாம். நம்ம 1000 இது கென்யாவுக்கு நமக்கும் வர்த்தகம் கூட இருக்கும்.